மாதிரியே வண்டியில. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வியெல்லாம் கேட்கறேன். என்ன வீராசாமி, மாடர்ன் ட்ரெஸ்ல ஆள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிற. மாறு வயசுல இருந்தா நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுல. பாருங்க தலைவெட்டி தாண்டவரா? இங்கதான் எங்கயோ மறைஞ்சிருக்கான். தகவல் கிடைச்சா நாங்க இங்க வந்திருக்கோம். உண்மையை சொல்லு. எங்க அவன்? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். உண்மையை சொல்ற வரைக்கும் முட்டி முட்டி தட்டுங்கயா. யோ நாயுடு, அதுக்குள்ள அவளை ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க போறதுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்றேன். என்ன நீங்க ரெண்டு பேரும் சிங்காசனத்தை போய் நில்லுங்க. ஏய், நீ இந்த கதவு கிட்ட போய் நில்லு. வாடா. ஏய், சத்தம் போடாம இருக்க பாரியா இல்லையா? உன்ன உட்கார. அங்க பாருங்க. ஏதோ பழைய நடக்குது. Thank you.
அவங்க தலைவெட்டி தாண்டவரான அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? பரவாயில்ல விட்டு. எங்க நாயுடு வீடு வந்துருச்சு இறங்கல. தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. இனிமே நீங்க எப்பவுமே மப்பில வாங்க, அதான் நமக்கு ராசியா இருக்கு. என்னடா இது ஒரே மாயமா இருக்கு. கொஞ்சம் முன்னதா உள்ள இருந்தா இப்ப என்னடா ஜீப்ல இருந்தாங்க. தயவந்தேந்தி ஐயோ ஸ்கூல் விட நேரமாச்சு, நான் போய் பேரப்பள்ள கூட்டிட்டு வரேன். நீ உங்க வீட்டுக்காரே கடை பாத்துக்க சொல்லு, நான் வரேன் போப்போ. எப்பவுமே நீ எனக்கு குட் மார்னிங் சொல்ல மாட்டிய. நேத்து சமாச்சாரம் கேள்விப்பட்டதுல இருந்து ஒரு பயம் வந்துருச்சு. நேத்து சமாச்சாரமா? வாங்க 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 வாங்க, கைய கொடுங்க. வாழ்த்துக்கள். எதுக்கு? நேத்துன்னு பார்த்து நான் லீவ் போட்டேன். இப்பதான் நம்ம ஆளுங்க எல்லாம் விஷயத்த சொன்னாங்க. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அசத்திட்டீங்களாமே. ஐயோ, யார் பார்த்தது? யாரா? ஊரே பார்த்ததுங்க. கண்கொள்ளா காட்சி ஆச்சே. அது சும்மா சொல்லக்கூடாது. அடி ஒண்ணும் இடி மாதிரில இறங்குச்சே. என்ன எகிரல், என்ன ஜம்பிங்க! சும்மா தாவி தாவில அடிச்சீங்களா? நேத்து வரைக்கும் எனக்கெல்லாம் போலீஸுங்கிற ஒரு உணர்ச்சியே இல்லாம இருந்தது. ஆனா நேத்து நீங்க விளையாண்ட விளையாட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு எல்லாம் போலீஸுங்கிற ஒரு புது உணர்ச்சியே ஏற்பட்டதுங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, தேங்க்யூ மிஸ்டர் வீராசாமி. நேத்துக்கு நீங்க ஒரு நாள் அடிச்ச அடியில என்ன தூக்கி கன்னியாகுமரியில போட்டாங்க. ஐயா என்ன சொல்றீங்க? எனக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சுடா மிஸ்டர் வீராசாமி. உங்களுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு. இந்த ஸ்டேஷனுக்கு இனிமே நீங்க தான் சப் இன்ஸ்பெக்டர். நான் சப் இன்ஸ்பெக்டரா? என்னால நம்பவே முடியலையே. என்னால மட்டும் நம்ப முடியுதா? நேத்து ஒரு நாள் அடிச்ச கூத்துல என்ன உறங்கட்டியே. நல்லா இரு, வரம்பா. போலீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுப்பாங்க. ஆனா எனக்கு என்ன காரணத்துக்காக ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே புரியலையே. தமாஷ் பண்ணாதீங்க. தலைவெட்டி தாண்டவர் என்ன சாதாரண ஆளா? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே சவால் விட்டு இருந்த கேடி. நேத்து பட்ட பகல் 12 மணிக்கு அவனை நடு ரோட்ல அடிச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்கு ப்ரமோஷன் கொடுக்க மாட்டாங்களா? நேத்து பட்ட பகல்ல தாண்டவராயனே நான் அரெஸ்ட் பண்ணா? ஆமா ஐயா, இயற்கையிலேயே நீங்க ரொம்ப சாதா தான். ஆனா நேத்துனு பாருங்க, உங்களுக்கு அப்படி ஒரு கோபம் வந்துருச்சு. தாண்டவராயனை அவன் ஆட்களை பின்னு பின்னு பின்னிட்டீங்களே, அதனாலதானே இவ்வளவு நேரம் நாங்க பாராட்டிட்டு இருக்கோம். இத பாரு அஞ்சலையரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதோ ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்து. அஞ்சலையா காப்பாத்து. புரிஞ்சிருச்சு. ஜெய அஞ்சலையா, அஞ்சலையா, அஞ்சலையரே. எனக்கு புரிஞ்சிருச்சு, தெளிவா புரிஞ்சிருச்சு. கலியுகத்துல உன்னுடைய பக்தன் வீராசாமி நாயுடு கஷ்டப்படக்கூடாதுன்னு இனிமே நீ தினம் தினம் என் ரூபத்துல வந்து பல திருவிளையாடல் நடத்த போற. ஏமே கரெக்ட். ஆனா அஞ்சலையரே, நீ என் ரூபத்துல வெளியே சுத்திட்டு இருக்கும் போது நானும் வெளியே சுத்துறேன்னா அது மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பத்து உண்டாக்கிறாது. அதனால நீ எப்ப வெளியே வருவே, அப்ப நான் என்ன பண்ணணும்னு கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீனா அதை நான் கரெக்டா ஃபாலோ பண்ணிடுவேன். பேச ஆஞ்சநேயரே, அக்கம் பக்கம் யாருமே கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம். கமான். ஓஹோ, இவன் மானிடனாச்சே, இவன் கண்ணுக்கு எப்படி தரிசனம் கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா? நம்ம தான் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டுமே. சரி பரவாயில்ல, நான் என்ன என்னுடைய கண்ணை நல்லா மூடிக்கிறேன், நீ காதல அசரீரிய குரல் கொடுத்துரு. ஓகே கமான். ராம ராம, கன்ஃபார்ம்னா நீங்க எழுதின லெட்டர் தான். நண்பரே நாயுடு, ஐயோ நெருங்கிட்டீங்களே. நீங்கள் இனிமேல் தினமும் ஸ்டேஷனுக்கு வந்து கையெழுத்து போட்டு விட்டு வீட்டிற்கு போய் உங்கள் மனைவி சின்ன பாப்புடன் எப்படி சந்தோஷமாக பொழுதை கழிக்க வேண்டுமோ அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் ஆஞ்சநேயர் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படி கழிக்கவும். மீதி எல்லா வேலைகளையும் நானே கவனித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு ராம் ராம் ஆஞ்சநேயர். ஓகே ஆஞ்சநேயர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன மாதிரி நாளையிலிருந்து ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்து போட்டு உடனே வீட்டுக்கு திரும்பி சின்ன பாப்பா கூட அதான் மீதியான நீங்க பாத்துக்கோங்க. வரேன். ஆ
ஆஞ்சநேயரே, ஒரே ஒரு சின்ன விஷயம். நீங்க சொன்ன மாதிரி மாசம் பூரா நான் கையெழுத்து போட்டு உடனே திரும்பிடுறேன். ஆனா சம்பளத்த அன்னைக்கு மட்டும் கையெழுத்து போட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் சம்பளத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறமா திரும்பிடுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, என் குடும்பத்தோட பொருளாதார சூழ்நிலை அப்படி. பாய். பரவாயில்ல விட்டு, நான் சொல்றேன்ல விட்டு. என்னையா நீங்க எல்லாம் சீத்ரி ஸ்டேஷன் ஆளுங்க தானாங்க? என்ன யாருன்னு தெரியல? தெரியுங்களா, நீங்க பெரிய பாத்தியாளாச்ச. சரி, இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்கதா, விட்டுட்டு போங்க. ஐயா, இவனுக்கு எல்லாம் சாராயம் காய்ச்சறவங்க. நீங்க அடிக்கடி ஜனங்களுக்காக அரசியல் போராட்டம் நடத்துறவங்களாச்ச. அட, பல தொழில்ல இதுவும் என்னுடைய ஒரு தொழில் தான்டா. எங்க ஆளுங்க தான், விட்டுட்டு போற. ஏய், நான் யார் தெரியுமா? ஜபர்கான் பேட்ட ஜம்பு, சிட்டிலே பெரிய புள்ளி. என்ன நீ சாதாரணமா நினைக்காத. ஐயோ, அடிக்காதீங்க. தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. இப்ப சொன்ன பாரு, இதுதான் கரெக்ட். கேர, இன்னைக்கு நாடு பூரா யார பத்தி பேசுறாங்க? அண்ணனை பத்தி பேசுறாங்க. வீராசாமி என்ன, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது, மத்தபடி முழு நேரமும் இங்கேதான் உட்கார்ந்து இருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்ச இவனை பிடிச்ச நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கு எல்லாம் ஒரு சுபாவம் உண்டு, அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதிவிலக்கு, அது லயன். லயன் தெரியுமா? தெரியாதண்ண. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த காலையில ஆஃப் அன் அவர்ல எல்லாத்தையும் அடிச்சு. ஜூஸ்.